ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வாத்து முட்டை ஃப்ரை பார்க்கலாம். மிளகாத்தூளில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கிட்டு வேக வச்ச வாத்து முட்டையை இது போல் மசாலா நல்லா தடவி ஒரு உரமாக வச்சுக்கலாம். கொஞ்சமாக நசுக்கிய பூண்டையும் கருவேப்பிலையும் எடுத்து தனியாக வச்சுக்கினேன். மசாலா எல்லாமே ரெடி பண்ணி ஊற வச்சுட்டு மீதி இருக்கிற மசாலா முட்டை மேலே தூவி விட்டுட்டேன். வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. இன்னொரு பக்கம் வந்து ஸ்டவ்வில் நான் தவா வச்சு எண்ணெய் விட்டுக்கினேன். எண்ணெய் சூடானதும் பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அது நல்லா ஃப்ரை ஆனதும் ஓரங்கட்டி வச்சிடலாம். இது வந்து ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணும், நல்லாவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம். இது தனியாக எடுத்து வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நம்ம கல்லுலேயே ஓரம் ஒதுக்கிக்கலாம். ஒவ்வொரு முட்டையாக வந்து எண்ணெய் விட்டு பொறுமையாக போடலாம். மேலே தெரிச்சிரும், ஒன்று ஒன்றா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே அடக்கினதும் ஒன் சைடு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி விட்டு சிம்மில் வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இல்லைனா மேலே வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த சைடு வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரையும் ஆயிடுச்சு, இந்த சைடு திருப்பிக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் திருப்பி எடுத்துக்கோங்க. எல்லா முட்டையும் திருப்பி போட்டுட்டு தேவைப்பட்டால் எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆனதும் அந்த கருவேப்பிலையும் பூண்டையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பவுலில் சர்வ் பண்ணி பார்க்கலாம். டேஸ்டியாகவும் இருக்கும், நிஜமாகவே நல்லாயிருக்கும். வாத்து முட்டை என்னுடைய ஃபேவரெட்னு சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.